வருகின்ற செப்டம்பர் 11 தேதி வரக்கூடிய நம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகள் வரக்கூடிய அனைத்து பேனர்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் ஏற்றம் என்ற இந்த கோரிக்கை வந்து கண்டிப்பாக அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கணும். அதே போல 14% இடஒதுக்கீடு வேணும். எந்த பஸ் நீங்கள் பட்டியல் போட்டாலும் சரி, பிசின்னு போட்டாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நிசகிராஜ் அவர்களுக்கு மட்டும் இந்த காணொலி வகையில் வந்து சொல்லிடுறேன். அதாவது வெட்டுப்பட்டு செத்தவங்களுக்கு 144 தடன் சொன்னீங்களேண்ணே, அந்த வெட்டுனது யார் அப்படின்றது ஏனே நீங்கள் சொல்லலை, அது எந்த சமூக சார்ந்தவன்னு ஒரே சொல்லிடுங்கண்ணே. எல்லாத்தையும் தேவர சமூகம் தேவர சமூகம்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறீங்கல்ல, என் தேவர சமூகத்தை சார்ந்தவங்க தான் அவங்களை வெட்டினாங்க அப்படின்றத அடையாளப்படுத்துங்கண்ணே. பெருமையாக இருக்கும்ல அந்த ஊடகங்கள் எல்லாம் பேசும்போது. அது மட்டும் கசங்கி வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும், எத்தனையோ வர்றவங்களுக்கு அவங்க கட்டாயம் வந்து தெரியணும். அதனால் எல்லா பேனர்கள்லையுமே வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் இந்த 14% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்றத இதை மென்ஷன் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத என்னோட அனைவரும் நல்ல மனுஷங்களாக இருக்கானே. அந்த தென்னிந்திய கட்சியில் அவங்க போகும்போது அங்கே வந்து மரவ சமூகத்துலேருந்து இருக்காங்க, கள்ள சமூகத்துலேயும் இருக்காங்க. அவங்களாம் பேசும்போது எப்படி சொல்கிறது, ஒரு கூட பிறந்த சகோதர மாதிரி நல்லா பழகுவாங்க. எதாக இருந்தாலும் விட்டு கொடுக்காம தம்பி வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சாப்பிட போனாலும் சரி, சாப்பிட போனாலும் சரி, ஒரு சகோதரத்துவமாக நல்லா பழகக்கூடிய ஆள் இருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட சமூகத்துலேயும் ஒன்றை மாதிரி ஆளும் பிறந்திருக்கான்னு நினைக்கும் போது அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. நீ ஏன்னா சின்ன பிள்ளையானே, இனிமேலாவது தம்பி சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத, உங்களோட சிந்தனை கொஞ்சம் மாற்றிக்கணே. நீ வளரணுங்கிற காண்டி அப்பாவி இருக்கக்கூடிய மல்லர்களிடையே மறவர்களிடையே வந்து சிக்கலை உருவாக்கி விட்றானே. உனக்கு ஒரு தலைவரை பிடிக்கலையா, கடந்து போ சரியா. அதை விட்டுட்டு பூத்தளத்தில் வந்து உன்னோட வன்மத்தை நீ கக்கி உனக்கு ஒருத்தன் வீடியோ போட்டு அவன் முன்னொருத்தன் சண்டை ஓட்டு, நான் கடந்து போயிட்டேன், இனிமேல் உனக்கு நான் வீடியோவும் போட மாட்டேன், உனக்கும் சரி சவுத்துக்கும் சரி நான் போட மாட்டேன் சரியா. அதனால் வந்து இருக்கிறது ஒரு ஜென்மம் சரியா, மனுஷனாக வாழணும்னு நினைனேன். அதை விட்டு சாதி வெறி பிடிச்சி தெரியும் நினைக்காதே சரியா. நீ திங்கிற சோத்தில் ஒவ்வொரு சாதிக்காரனோட உழைப்பு இருக்குது. அதனால் வந்துக்கிட்டு வெட்டுப்பட்டு செத்தவர் இவருக்கு வரலாறு இல்லை அப்படின்னு உங்களோட சுயநலத்துக்காண்டி இந்த சமூகக்கோ இல்லை சவுத்திரிக்கே நான் வீடியோ போகிறதா இல்லை. ஏன்னா மெயினாக அந்த மணியண்டனனுக்குன்னு அந்த காணொலி வாயிலாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் அன்னைக்கே ஒரு வார்த்தை சொன்னீங்க தம்பி, அடுத்து யார் முதல்ல பிரச்சனை உருவாக்குறான்னு பார்க்கலாம் தம்பி அப்படின்னீங்க. இப்போ உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க தானே அவர், அதாவது சவுத்திரியா இந்த படம் எடுக்க போகிறேன்னு படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் இசைக்கிராஜாவும் பேசிகிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் அண்ணே வந்து உங்கள் சமூகத்தில் சொல்லிட்டு ஏப்பா தேவலாம் பூத்தளத்தில் போய் தேவலாம் ஒரு தலைவர் வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிச்சு வைங்கண்ணே. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் சமூகத்துலேயும் எத்தனை இளைஞர்கள் வந்து அவர் பேசுகிற மாதிரி திருப்பி பேசிடலாம். ஆனால் நாங்கள் ஐயா இமானுவேல் சேனாரோட கொள்கை வந்து பின்பற்றுறோம். அதனால் வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு தலைவரை வந்து போற்றப்படக்கூடிய கடவுளாக மதிக்கப்படக்கூடிய தலைவரை வந்து நாங்கள் வந்து கொச்சப்படுத்தக்கூடாது, பூத்தளத்தில் பேசக்கூடாதுன்ற அந்த நாகரிகம் வந்து எங்களுக்கு வந்து திட்டாரு. அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகம் தான் இதுக்கு வந்து முடிவெடுக்கணும் சரிங்களா. ஆனால் உங்கள் சமூகத்தில் ஒரு யூனிட்டியாக இருக்கீங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர் பேசும்போதோடு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவரை தூக்கி ரெண்டு நாளாவது உள்ளே வச்சிங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த சமூகத்தில் ஆள் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னும் எப்படி வேணாலும் பேசலாம். ஏன்னா அம்பி வெங்கடேசனையே தூக்கி வைக்காத சமூகமாக. இதோட முழு வீடியோ மூவேந்தர் 2 போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் மூவேந்தர் மீடியா 2 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.